ஒரு தடவை கடற்கரைக்கு போனேன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆனால் நீங்கள் ஒளிபரப்ப மாட்டீங்க. எங்காலுக்கு பதிவு பண்ணுறாங்க, கொண்டு போவாங்க. நான் என் தம்பிகளோட போய் கடற்கரையில் என் தாத்தன் பாட்டனுக்கு போடணும்டா மாலை வாங்கடா அப்படின்னு போனோம். போய் மாலையோட ஏணியில் ஏறுறேன், காவல் அதிகாரிகள் வந்து என்னை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா சார், அதான் வாங்க சார், சார் சார் நல்லா இருப்பே சார், வேணாம் சார் வேணாம் சார், ஏங்க அப்படின்னு விழுந்துரு சார், சார் சில அப்படியே விழுந்துரு சார். எனக்கு அப்படியே பேரெதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏ என்னப்பா சார், இல்லை ஐயா வேணாங்கய்யா, நல்லா இருப்பே, கீழே படம் இருக்கையா, இங்கே மாலை வச்சுட்டு கும்பிட்டு போயிருங்கய்யா, தயவு செய்து வேணாங்கய்யான்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதிகாரத்துக்கு வந்து உனக்கு மிகப்பெரிய சிலையை வச்சுட்டு தான் நான் வந்து மாலை போடுவேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன்னு கோச்சிட்டு வந்து வந்துட்டேன். அது இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது அந்த சிலை. ஐயா பெரியா இருக்குது, அது 100 கோடியில் சிலைன்றாங்க. அது 135 அடியா, 32 33 வள்ளுவர் இருக்குது. அதை விட கூட ஏதோ சொல்கிறாங்க, சரி இது விடுங்க, அது செய்தி விடு. 100 கோடி, 100 கோடியில் சிலை வைக்கிறேன் அப்படின்னு பேசுகிறது எப்படி? அவர் 3000 கோடியில் வல்லபாய் பட்டேலுக்கு வச்சதுக்கும் நீங்கள் 100 கோடியில் பெரியார் ஐயாவுக்கு வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் என்ன மாறுபாடு இருக்குது? என்ன பெரியாருக்கு சிலை இல்லையா, போதுங்கிற அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே சிலை இருக்குது தமிழ்நாடு முழுமைக்கும். இது எதுக்கு, இந்த இது எதுக்கு? எங்கள் ஊரில் சொல்லுவான், பெருமைக்கு எருமை மைக்கிறான்ப்பா அப்படின்ட்டு. அந்த கதை தான், இதுக்கு பேர் தான் பணக்கொழுப்பு, அதிகார திமிரு, இது சட்டை. இது ஐயா பெரியார் இருந்தால் விரும்புவாரான்னு கேளுங்க, விரும்புவாரா? விரட்டி விரட்டி அந்த கம்பாலே அடிச்சுப்பார். இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திராவிடத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். திராவிடம் என்றால் எரிகிறதா? எரியாமல் என்ன செய்யும் எஜமானரே? 50 ஆண்டுகளாக அந்த நாட்டை ஆளை கொடுத்து கணக்கிலடங்கா ஊழல் லஞ்சம்னு கொளுத்து பெருத்து என் நிலத்தின் வளத்தை கெடுத்து மக்களின் நலத்தை கெடுத்து காடு மலை ஏரி குளம் ஆறு அருவி எல்லாத்தையும் அழித்து நாசமானது பார்க்கும்போது ஒரு தூய தமிழ் மகனுக்கு நெஞ்சும் வயிறும் எரியாமல் என்ன செய்யும், என்ன செய்யும்? திராவிடம்னா எங்களுக்கு இந்த பக்கம் லேசாக சொரியுது, ஆனால் தமிழ் தமிழர் தமிழம் தமிழ் தேசியம்னா தான் உங்களுக்கு தான் எரியுது. கேடி ராகுல பத்தி நீங்க பேசுறீங்க, அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்னன்னா, திரு சீமான் அவர்கள் பேசி வந்து திருச்சிக்கணும், சீரியஸ் எடுத்துக்க கூடாது. அவர் எதுக்காண்டி பேசி சீரியஸா எடுத்திருந்தா தான் திருந்திருப்பில, சீரியஸா எடுத்திருந்தீங்கன்னா திருந்திருப்பில. பைத்தியக்காரங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீங்க, நான் எவ்வளவு சொன்னேன், நீங்கள் பண மதிப்பிலிருந்து சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் உங்ககிட்ட இருந்ததா? இப்போ நான் இத்தனை கேள்வி கேட்டலை, நீ எதுக்கு, நீ தான் 20 லட்சம் கோடிக்கு நலத்திட்ட அறிவிக்க அவ்வளவு நிதி வளமை வச்சுருக்கிற, நீ எதுக்கு 1,76,000 கோடி ரிசர்வ் பங்க்லேருந்து எடுத்தேன்னா விளக்கம் தானே சொல்லணும், என் காசுங்களில் இருக்கல விளக்கம் சொல்லணும்ல. அதை விட்டு அதில் இப்போ சொல்ல முடியாது, எப்போ சொல்லுவேன் நாங்களாம் செத்த பிறகா எப்போ சொல்லுவீங்க? நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், 100 லட்சம் கோடிக்கு வேலை வாய்ப்புக்காக நான் திட்ட அறிவிக்க போகிறேன், 100 லட்சம் கோடி வளமை இருக்கிற நீங்கள் ஜிஎஸ்டி மூலமாக எடுத்துகிட்டு போனீங்கள மாநில வரிகள், அதை ஏன் திருப்பி எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்துட்டில தமிழ்நாட்டுக்கு? கேட்டால் அவ்வளவு நிதி வளமை இல்லைன்னு மத்திய அமைச்சர் சொல்கிறார். அது எதா பதில் சொல்லணும்ல? வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுங்கன்னு நம்ம கேட்கும்போது அமைச்சர் சொல்கிறாரு, திரும்ப பெற்றுட்டா கூட்டிணைவு நிறுவனங்கள் அதாவது கார்பரேட்டுகள் அரசின் மீது இருக்கிற நம்பிக்கையை இழந்துடும்னு. அப்போ திட்டம் யாருக்கு வந்தது? இவ்வளவு கேள்வி கேட்குறேன், அதையெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்னா கூட எதை விடுறதுறாங்க. சரி இப்போ நாங்களும் சரி சரி இருங்க இருங்க கொஞ்சம் நாளைக்கு இருங்க ஆடுங்க. அதான் கேட்கலையே, சரி ஏதாவது கேட்பேன், இதெல்லாம் கேட்பேன், போட மாட்டேன். இப்போ நான் ஏதாவது கிசு கிசாக தான் பேசிட்டாலும் அதை பிடிச்சி போட்டுக்கிட்டு கிடப்பேன். முதல்ல இந்த கருத்தியலை இவங்க எப்படி சொன்னாங்க, ஆரியத்துக்கு எதிரான திராவிடம்னாங்க. இங்கே ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் இருக்குது, நாவுக்கரசர் பாடுறாரு. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் இருக்கானே ஒழிய திராவிட செழியன்னு இங்கே ஒருத்தன் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே சங்க இலக்கியங்கள் இல்லைங்கிறாங்க. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பான்னு பாரதி பாடுறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம்னு மனை ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான். பல இடங்களில் பாடுறான், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் குரும் நல்லுறகுன்னு பாடுது, சிலப்பதிகாரம் பாடுது. அது வடவேங்கடம்னா நீங்கள் திருப்பதி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது இல்லை. வெங்கென்றால் வந்து இடம், அது வந்து கடம் என்றால் வெப்பம், வெங்கென்றால் அதிகம், அதிக வெப்பம் கொண்ட இடம், அது தக்கான பீடபூமி. அந்த பகுதியிலிருந்து தமிழன் நிலப்பரப்பு. சரி உங்களுக்கு சான்றுன்னா, நான் வந்து இனப்பற்றில் பேசலை, அறிவாசானால் அம்பேத்கர் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த நிலத்தை இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரு இனத்திற்கு உரிமை உண்டென்றால் அது தமிழ் இனத்திற்கு தான் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாடு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்று சொல்லியிருக்கார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் என்று ஜோதிபாசன் சொல்லியிருக்கிறார்.
எனக்கும் டோனி ஜோசப்புக்கும் ரிச்சர்ட் மார்ட்டினுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற எல்லோரும் மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள்ங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தலை, அதையெல்லாம் விவாதத்துக்கு எடுத்துக்கல, யாருமே பேசலை. அப்போ அது அவ்வளோ பெரிய மூத்த ஒரு இனக்கூட்டத்தை திடீர்னு வந்து திராவிட இனம்னு அடையாளப்படுத்துறது எல்லாம் அவவா அவவா இருக்க, தெலுங்கர், கன்னடர், மலையாளி, பீகாரி, குஜராத்தி, போச்சுப்பூரி, துளுவர், அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் ஒரு திராவிடருங்கிற முகமுடியை போட்டு அலையணும்? இந்த முகமுடியை போட்டு அலையணும் எதுக்கு அலையணும்? தமிழம்தான் திரிஞ்சு திரமிழம் திராவிடம் திராவிடம்னு வந்துருச்சுன்றீங்க. நான் தெரிஞ்ச பாலையை பயன்படுத்துறதுல தெரிஞ்ச சொல்ல எதுக்கு பயன்படுத்தணும்? தமிழம்ங்கிற சொல் தான் உயிரோடு இருக்குல்ல, அப்போ அதை பயன்படுத்த வேண்டியதானே. திரிஞ்ச சொல் திராவிடம். நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க? ஆரியத்துக்கு எதிரான திராவிடம். நீங்கள் இப்போ அது மரபு இனம்ங்கிறீங்க. இப்போ தமிழம் தான் திரிஞ்சிருச்சுன்றீங்க. ஒரு கோட்பாட்டில் உறுதியாக நிற்க முடியுதா உங்களால்? உங்களால் விளக்கி பேசி இதுதான் திராவிடம், சாதியை மறுப்பவன் திராவிடர். அப்போ நாங்கள்லாம் சாதியை ஏற்றுக்கிட்டு இருக்கோமா? மறுத்து தான் இருக்கிறோம். திராவிடம்னு இல்லைன்னா பிராமணர்கள் வந்துடுவார்கள். 10 ஆண்டுகளாக கட்சி நடத்துகிறேன், 10 ஆண்டுகளாக நாங்கள் தமிழர்கள் என்று ஒரு பிராமணர் வரல. என்ன பூச்சாண்டி இது? என்ன ஏமாற்று இது? அறிவிப்பு அப்படிதான் பாக்குறேன். அறிவு ஏன்னா 50 ஆண்டுகளா அறிவிப்புகையே கேட்ட நாங்கள் வந்து இதையும் ஒரு அறிவிப்பா பாக்குறேன். மேல ஐயா அறிவிக்கிறார், கீழே இவர்கள் அறிவிக்கிறார். ஐயா வருவார் திடீர்னு 20 லட்சம் கோடிக்கு அறிவிப்பார், நல்லா 20 லட்சம் கோடி அப்படின்பாரு. நம்ம 20 லட்சம் கோடி, ஆனா ரிசர்வ் பேங்க்ல 176,000 கோடி எடுத்துட்டு போயிருவார். 20 லட்சம் கோடி இருக்க ஏசமா? அப்புறம் எதுக்கு இதை எடுத்து ஏசமா? பதில் இருக்கு. அம்மா வருவாங்க, சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. அம்மா கடன் எப்படிம்மா உதவி ஆகும்மா? வட்டி வாங்குவீங்களம்மா? வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குறது கந்து வட்டிக்காரன் வேலைம்மா, அது கவர்மெண்ட் வேலை இல்லைம்மா? பதில் இல்லை. 20 லட்சம் கோடிக்கு நலத்திட்ட ஆரம்பிச்சு 1 பைசா வந்து சேரல மக்களுக்கு, இப்போ 100 லட்சம் கோடிக்கு வேலை வாய்ப்புக்கு, 100 லட்சம் கோடிக்கு அறிவிச்சுட்டு 6 லட்சம் கோடிக்கு பொது சொத்தை வைக்கணும். அதே மாதிரி இது நாங்கள் 9 சிப்கார்டு கொண்டு வருவோம். எங்கள் ஆளுகெல்லாம் வச்சுக்கிறோம், தொழில் பூங்கா, என்னது அணு பூங்கா, இது பூ பூக்கிற இடம் இருக்குது. எங்கள் ஆளுக நினச்சிக்கிறான் வாரியம் பூங்கா இல்லைன்னா தூக்க வராது இவங்களுக்கு. இப்போ குடிசை மாற்று வாரியம், அதுக்கு பேர் மாற்றுறாங்களாம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். இவ்வளோ பெருசு இருப்பாருங்க, வாழ்விட மேம்பாடுன்னு போட வேண்டியது என்ன? அந்த வாரியம் இருக்கணும், வாரியம் இல்லைன்னா வார முடியாது. சொல் 8 வழிச்சாலை நாங்கள் எதிர்க்கிறோம். திதே வச்சு படிக்கிறாரு, தொழில் வழித்தடம். அது எப்படி தொழில் வழித்தடம்? அது 8 வழிச்சாலைன்னு சொன்னால் கற்றுவாங்கலாம், எது பார்க்கலாம். அப்போ நீங்கள் எது இருக்கிற மாதிரி சொன்னீங்க, இப்போ மறுபடியும் 8 வழிச்சாலை கொண்டு வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்போமா? தான் தொழில் வழித்தடம் அப்படின்னா வழித்தடம் முறை தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? எப்படி பேரை மாற்றிடுது? இலவசத்தை திட்டுறான் சீமான். அப்போ விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மாடு, விலையில்லா ஆடு. எங்களுக்கு விலை இல்லை, நீங்கள் வாங்குற இடத்துலையும் உங்களுக்கு விலை இல்லையா? அது காசு கொடுத்தானே வாங்குறீங்க, அது யார் காசு? பதில் இல்லை, வெறும் அறிவிப்பு. 5 ஆண்டு முடியட்டும், இல்லை அடுத்த நிதிநிலை அறிக்கை வரும்போது உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வரும்ல, அப்போ நீங்கள் இதே கேள்வி என்கிட்ட கேளுங்க. அது சொல்லியிருக்கிறாங்க, அதில் வரவேற்கிறேன். குட்காவோடு அவங்க சட்டசபைக்குள்ளே போனாங்க, குவாட்ரோடவும் போயிருக்கணும், அதை விட்டுட்டாங்க. பள்ளி கல்லூரிக்கு பக்கத்தில் போதைப் பொருட்கள் விற்கிறதுக்கு தடை, சரி டாஸ்மார்க்கு இருக்குமா மூடுவாங்களா? இப்படி பார்க்கல, முத முதல்ல இதை பிரச்சனையை கிளப்பினதே நான் தான். உண்மையிலேயே இது வந்து ஒரு நாசகார திட்டம். ஒரு நீங்கள் ஒரு ஒரு நாடு என்பது இதெல்லாம் நீங்கள் போடணும், நீங்கள் போட மாட்டீங்க அரசு கேட்டீங்க சொல்கிறேன், இங்கே நிற்கிற என் பிள்ளைகளாவது கேட்கட்டும். அதாவது ஒரு நாடு என்பது அந்த நாட்டின் இருக்கிற செல்வங்களை மனித ஆற்றல், இந்த மனித ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டும் போது தான் ஒரு நாடு வளரும். இதான் இங்கே இருக்கிற எல்லா கற்றறிந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நாட்டின் குடிகளை உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி இருப்பதற்கு ஊதியம் கொடுத்து வச்சது இந்த நாடு தான். வேளாண்மை செய்ய முடியாது. இப்போ என்ன வெளியில் சான்று வேணாம், என் குடும்பம், என் அம்மா, எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு நிலம் இருக்குது, காடு இருக்குது, நாங்கள் தக்காளி, வெண்டை, பருத்தி, சுரக்காய், பாவக்காய் போய் எல்லாம் போடுறோம், நெல்லு. ஆள் இல்லை, வெங்காயம் பறிக்க, கத்தரி பறிக்க, தக்காளி பறிக்க ஆள் இல்லை.
எங்க அம்மா கஷ்டப்படுறா. காரணம் 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் அங்க என்ன, நானும் எங்க மாமா சொக்கலிங்கமும் போய்கிட்டு இருக்கேன் கார். இது என்ன மாமா கூட்டம் கூட்டமா அந்த கருவக்கில உட்காந்துருக்காங்க, சீட்டாடிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. என்ன ஏன் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம்டா. எங்க அண்ணன் பொண்ணு போயிட்டு வருது, சித்தப்பா இப்பதான் வந்தீங்க, நீ எங்கடா போயிட்டு வரும் 100 நாள் வேலை திட்டத்துக்குன்னு. என்னடா பண்ணுவீங்கன்னு போய் பல்லாங்குழி ஆகிட்டு சித்தப்பா அப்படி சிவா உட்காந்து வந்துருவோம். சரி, நான் ஒன்று கேட்குறேன், இந்த பெருமக்கள்கிட்ட ஆட்சியாளர்கள்ட்ட 100 நாள் வேலை திட்டம் வந்து எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இதில் நீங்கள் தூர்வாரின ஏரி எத்தனை, நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை, சொல்லுங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலையில் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நினச்சாக்களே பல கோடி மரங்களை இந்த நாடு முழுமைக்கு நட்டுருக்கலாம். நீ தூய்மை இந்தியா பேசுகிற, கிரீன் இந்தியா, பச்சை இந்தியா பற்றி பேசவே இல்லையே, பசுமை இந்தியா பற்றி பேசவே இல்லையே. அப்புறம் புவி வெப்பமாயிருது, பருவநிலை மாறிடுது, அதெல்லாம் எதுக்கு பேசுகிற, அப்புறம் அதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க. இதில் 100 நாளே நாசமாக்கிருச்சுங்கிற 150 நாள். அப்போ வேளாண்மை விட்டு மக்கள் வெளியேற வேண்டியது வருது. அப்போ என்ன செய்யணும், ஒரு அறிவுபூர்வமான அரசு என்னன்னா, நான் உனக்கு 200 ரூபா கொடுக்குறேன், 100 ரூபா கொடுக்குறேன், அதை 150 கூட்டி தர்றேன். ஆனால் நீ என்ன செய்ய, அந்த வேளாண் குடிமகன் நிலத்தில் போய் ஓலை வேலை செய், அவனுக்கு கரும்பு வெட்டு, அவனுக்கு வாழைக்கு மண் அணைச்சி விடு, அவனுக்கு பருத்தி வீடு, அவன் 200 ரூபா கொடுப்பான், நான் உனக்கு 150 ரூபா கொடுக்குறேன், 350 ரூபா போய் உன் உழைப்பை உன் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்து அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து மக்கள் இன்னும் உற்சாகமாக போய் வேலை செய்வாங்க. என் ஊரில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, என் ஊர் நிலம் என்ன தெரியுமா, எங்கள் அம்மா பாருங்க 250 ரூபா கூலி கொடுக்குறாங்க, சிலருக்கு 300 ரூபா, ஆள் வர்றதில்லை. ஆனால் சீமா வீட்டுக்கு போனால் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்கிறதுக்கு, நான் மெக்கப் இல்லை, ஒரு குவார்ட்டர் கூட கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வந்து கெஞ்சியே, எப்பா அது கொடுத்தா தாப்பா சானம் வர்றேங்குது, என் தேவை பண்ணி கொடுப்பான், நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசி அன்னை ஒரு 4 பெட்டி அனுப்பிவிடுங்கண்ணே. அது எங்கள் அம்மா வந்து அந்த 300 ரூபாயோட ஒரு குவார்ட்டர். மற்ற வீட்டுக்கு போகாமல் என் வீட்டு வர்றது காரணம் தான், எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் சம்பவம். அதை எங்கள் அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இப்படி போயிடுச்சப்பா என்னப்பா பண்ணுறது, காடை போட்டு போக முடியல, சும்மா போட முடியல. இதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமில, நிலத்தை பூரா யார்ட்டையாவது கொடுத்துருப்பா, அவங்களே உழைச்சி கூட சாப்பிட்டுக்கிட்டோம், நிலமாக கிடந்தா போதும்னு கெஞ்சி பார்த்துட்டேன், ஒருத்தனும் வரல. அப்போ வேளாண்மை விட்டு குடிகள் வெளியே இருக்கிற போது, நீங்கள் கொரோனாவில் வந்து வீடு அடங்கி கிடந்தோம், எல்லாம் ஊரடங்கி கிடந்தோம், ஆனால் காசு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கார் வாங்க போகல, நகை வாங்க போகல, பட்டுப்புடவை வாங்க போகல, ஆனால் எங்கடா காய்கறி கடை திறந்துருக்குது, எங்கடா மளிகை கடை திறந்துருக்குன்னா ஓடணும். அப்போ எது இல்லாமலும் உங்களால் வாழ முடியுது, நீரும் சோறு இல்லாமல் வாழ முடியல. அதை அதிலிருந்து நீங்கள் வெளியேறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு சோறை இறக்குமதி செய்கிறீங்க, வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தி நிற்கிறீங்க, ஆனால் காரில் நீங்கள் ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீங்க. அப்போ மற்ற நாடுகள் என்ன செய்து, அதை இறக்குமதி செய்து, உணவுப் பொருளை ஏற்றுமதி செய்து. நீங்கள் வெங்காயம் விளை வச்சு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால் நமக்கு, நீங்கள் யோசிச்சுப்பார் இவ்வளோ பெரிய வளம், இவ்வளோ பெரிய மனித ஆற்றல். அப்போ இது எங்கே போகுது, இப்போ வேளாண்மை கைவிட்ட 10 கோடி 20 கோடி இல்லை 130 கோடி மக்கள், மிகப்பெரிய உணவு பஞ்சப்பு. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, தொழிலில் முன்னேறிட்டோம்னா கணினி இருக்குது, அது இருக்குது, தொழில்துறையில் முன்னேறிட்டோம்னா பணம் இருக்குது, இறக்குமதி செஞ்சுக்கலாம் உணவுப் பொருளைன்னு. ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்படி சீனா நினைக்குது, அப்படி ரஷ்யா நினைக்குது, அப்படி பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகளெல்லாம் நினைக்குது, உலக நாடுகளெல்லாம் நமக்கான உணவுப் பொருளை இறக்குமதி செஞ்சுக்கலாம் வேறு நாட்டிலும், எல்லா நாடும் அப்படி நினச்சிட்டு வேளாண்மை கைவிட்டுருச்சுன்னா எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி செய்வீங்க. அது கூடாதுங்கிறதான் நாங்கள் சொல்கிற தற்சார்பு. உணவுப் பொருள் உற்பத்தியிலேயாவது நம்ம தற்சார்பு அடைவோம்ங்கிறோம். அதுதான் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டனார் வஉசி செஞ்சார். அப்போ அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் தலைமுறை. நீங்கள் இதெல்லாம் போட மாட்டீங்க, நீங்கள் இப்போ இது திராவிடம் திராவிட பேசுறது ரெண்டை போட்டு அதை முடிச்சு விட்டுருவீங்க.